ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிரணனுக்கு நம்ம ஞாபகம் வந்திருக்கு. அத நமக்கு லெட்டர் போட்டுருக்காரு. ஒரே 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 லெட்டர் படிக்க நிறுத்துங்க. என்னடா என்னாச்சு? என்ன அனாதை பண்ணி அனாதை பண்ணி சொல்லிட்டு இருந்தீங்களோ? எனக்கு உறவு இருக்குது, சொந்தம் இருக்குது, ரிலேஷன் இருக்குது. எங்க அப்பா லெட்டர் போட்டுருக்காரு பாருங்க. உங்க அப்பா உங்களுக்கு லெட்டர் போட்டுருக்கானா? இன்னும் உனக்கா போடுவாரு? உங்க அப்பனுக்கு நான் தானே பிறந்த, எனக்கு தான் போடுவாரு. லெட்டர் படிங்க. எங்க நீயே படி பாப்போம். நம்ம ஆரம்ப பெருமை எல்லாம் மத்தவங்களுக்கு தெரிய வேணாமா? லெட்டர் படிங்க படிங்க. உடம்பு சரியில்லாம இருந்த உன் அம்மா கூட நீ வீட்டை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் திடகாத்திரம் ஆயிட்ட. நீ இருந்த வரைக்கும் நம்ம வீட்டை பிடிச்ச தரத்திரியும் போகவே இல்ல. நீ போனதுக்கு அப்புறம் தான் லட்சுமியே நம்ம வீட்டுல பரதநாட்டியம் ஆடுறா. காலை உடைச்சு போடுறேன். நீ போட்ட கடதாச கூட நான் வீட்டுக்கு கொண்டு போகல, ஊருக்கு வெளியிலயே கிழிச்சு போட்டேன். நம்ம பரம்பரை நல்லா இருக்கும்னு உனக்கு துளிய என்ன இருந்ததுன்னா இந்த ஊர் பக்கமே வராத, இனிமேல் கடிதாசும் போடாத. உன் அப்ப போட்ட லட்டரு இங்க பாரு. அன்பிற்கினிய மணிக்கும் மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் பன்னீர் எழுதும் கடிதம். இங்கு நான் நலமாக இருக்கிறேன், ஊரில் எல்லோரும் நலமா. ட்ரைனிங் முடிந்ததும் கார்கில் பிரச்சனையை தீர்க்க எங்கள் பிரிவு போக வேண்டி இருந்ததால் என்னால் கடிதம் எழுத இயலவில்லை. அந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் முடித்து நாட்டிற்கு வெற்றி தேடி தந்தாலும் எங்கள் பிரிவு நிறைய பாராட்டும் பதக்கமும் பரிசும் கிடைத்தன. அநேகமாக அடுத்த மாதம் லீவ் கிடைக்கலாம். மணி, உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா? நாம் திருமணம் நடத்தி வைத்த பாண்டியன் சுமங்கலி தம்பதியர் எப்படி இருக்கிறார்கள்? சுமங்கலி பாண்டியனோடு சந்தோஷமாக இருக்கிறாளா? எல்லா பொண்ணுகளும் பூவோடையும் பொட்டோடையும் சந்தோஷமா இருக்கணும்னு உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஆனா என் பொண்ணுக்கு மட்டும் அந்த பாக்கியமே இல்லாம பண்ணிட்டேப்பா. அம்மனுக்கு இன்னைக்கு விசேஷம் அர்ச்சனம்மா. ஊர்ல இருக்கிற பொண்ணுகள்லாம் பூவோடையும் பொட்டோடையும் இருக்கணும்னு அந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனா நீ அந்த ரெண்டையுமே வச்சுக்க முடியாதோடைய அந்த அம்மா பண்ணிட்டாளம்மா. வாங்கப்பா சாப்பிட போல. இல்லம்மா எனக்கு பசிக்கலம்மா. அம்மாவோட திருக்கோலத்தை பார்த்தப்ப எனக்கு உன் கல்யாண கோலம் அம்மா ஞாபகத்துக்கு வந்தது. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நானும் நீயும் எல்லா சாமியும் கும்பிடுறோமே, நமக்கு ஒரு நல்ல வழி காட்டாமையே போயிருவாங்க. இந்த உள்ள வையுமா. அம்மா ஓம் சக்தி. ஐயோ ஏண்டி காரை குடிஞ்சிருக்கல, கண்ணு தெரியல? இடிக்க ரீதியில கால ஜவு கிழிஞ்சு போயிட்டா ரெடி பண்ணுவா? இப்ப மட்டும் ஜோரா கேக்குதாக்கும். அரை மணி நேரமா கத்திக்கிட்டு இருக்கல. முக்கியமான வேலை இது படையிறதா? மத்தியானம் 12 ஆச்சுன்னா சாப்பாடு வேணும் கேக்க தெரியுது இல்ல? சீக்கிரம் போய் காய் வாங்கிட்டு வா. ஏண்டி இந்த வயசான காலத்துல நான் தான் காய் வாங்க போணுமா? பின்ன யாரையா போவா? உங்க அப்பா போவாரா? உங்க அப்பா போவாளா? உங்க தங்கச்சி போவாளா? உங்க அக்கா போவாளா? ஓ கிண்டலா. ஏண்டி தண்டமா உன் பெத்து போட்டிருக்கிய, அவனை போய் சொல்லக்கூடாது? அவனை பத்தி பேசலன்னா உனக்கு பொழுது போகாத. இந்த காய் வாங்கிட்டு வா. அவகிட்ட இடிச்சு பேசிட்டு நின்ன ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு கிழிச்சு விடுவாங்க. நேரண்டி உன்னை கட்டிக்கிட்டதுல இருந்து ஊர்ல ஒருத்தி கூட என்ன நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறான். என்னதே? ஒண்ணு இல்ல. ஓயா பறந்த சட்டப்பையில வைடி. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு? பால் பவுடர் தீந்து போச்சுப்பா. கஞ்சி வைக்க வீட்டுல அரிசியும் இல்ல. நீங்க வந்ததும் வாங்கலான்னு பார்த்தேன். ஏன்பா இன்னைக்கு வருமானம் இல்லையாப்பா? கோயில் இருக்கப்ப கவனம் பூரா சாமிட்டு இருக்கிறதுனால
வருமானத்தையே மறந்துறம்மா. கோயில கூட்டிட்டு வாசல தாண்டினதுக்கு அப்புறம்தான் எனக்கு வீட்டு ஞாபகமே வருது. தட்சணை கூட யாரும் போடலையாப்பா? தட்சணை தட்டுல சில்லற விழுந்தா தான் நம்ம வீட்டு அடுப்புல ஒலை கொதிக்கும்ங்கறத ரொம்ப பேர் மறந்துட்டாங்க. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டான்னு சொன்னவங்கெல்லாம் அந்த கோயில் பூசாரிய பத்தி இந்த காலத்துல யாருமா கவலைப்பட்டாங்க? கொண்டாமா குழந்தைய. அம்மா தாயே நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் மளிகை கடைக்கு போய் கடனுக்கு அரிசி வாங்கிட்டு வரேன். ஏங்க அடுப்புல உல கொதிச்சிட்டு இருக்குது, ஒருபடி அரிசி கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்கும். உனக்கு வசதியா இருக்கும், எனக்கு எல்லாம் நஷ்டம். பொழுது சாயறதுக்குள்ள காசு கொண்டு கொடுத்துறாங்க. உடனே பொழுது சாஞ்சப்பறம் எந்த திண்ணையில மப்பிள கிடக்குறியோ உன்னை தேடிட்டு இருக்க முடியாது, முதல்ல இடத்த களிப்பண்ண. ஐயா கருண பிரபு, உங்களை பாராட்டி ஒரு பாட்டு கூட பாடுறேன், ஒருபடி அரிசி கொடுங்க ஐயா. ஏண்டா இடல பண்ணிட்டு தெரியுற நீ, வந்துட்டானுங்க பைய தூக்கிட்டு. வாமா வா வாமா, உனக்கு என்ன வேணும் கூச்சப்படாம சொல்லுமா. பால் பவுடர் டின்னு பச்சரிசி வேணும். ஏமா அது மட்டும் போதுமா? சாம்பார் வைக்க பருப்பும் ரசம் வைக்க மிளகு தீரும் வாங்கிட்டு போமா. இல்லங்க அரிசி வாங்கவே காசு இல்ல, அத கூட நாளைக்கு தான் கொடுக்கணும். உங்ககிட்ட யாரமா காசு கேட்டா? என்கிட்ட கேக்க என்ன கூச்சம்? நமக்குள்ள எந்த ஒளி மறையும் இருக்க கூடாது. பாண்டியன் போயிட்டானு கவலைப்படாத, நானும் பாண்டியனும் அவ்வளவு நெருக்கம். உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன், சந்தோஷமா வாங்கிட்டு போமா. குடு இந்தாமா. இது எதுக்குங்க? இத மத்த செலவுக்கு வச்சுக்கமா. இதெல்லாம் வேண்டாங்க, இந்த உதவியே ரொம்ப பெருசு. இது என்னமா பெருசு? சீலனா தூக்கி கொடுத்துருவீங்க, வேட்டினா உருட்டி விட்டுருவீங்க. அம்மா ஏண்டா என்றாலே கிராஸ் பண்றியாக்கா? அண்ணே உங்களுக்காக தானே ஏற்பாடு பண்றேன், கோச்சுக்காதீங்க. என்ன கோச்சுக்கல ராசு, நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். யோ எங்க போயிட்டு இருக்க? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறீங்க, காரியம் உருப்பிட்ட மாதிரிதான். என்கிட்ட சொன்னா எல்லாம் உருப்பிடும். லைப்ரரிக்கு போயிட்டு இருக்கேன், போதுமா? அறிவு வளர்க்கறதுக்கா? போயிட்டு வா, அப்பவாவது அறிவு வளர்தான் பாக்கலாம். ஏய் என்ன பத்தி என்ன வேணா சொல்லு, ஆனா என் அறிவை பத்தி மட்டும் எதுவும் சொல்லாத. ஏன்னா இந்த ஊர்லயே அறிவு விஷயத்துல நான் மட்டும்தான் சூப்பர்னு எனக்கே தெரியும். அப்படியா? அப்படின்னா உனக்கு எனக்கு ஒரு அறிவு பந்தயம் வரியா? அறிவு பந்தயமா? என்கிட்டே வா, சொல்லு சொல்லு, ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். சும்மா சொல்ல முடியுமா? நான் கேக்குறதுக்கு சரியா பதில் சொல்லாட்டி முட்டாள்னு ஒத்துக்கிட்டு என் கழுத்துல தாலி கட்டணும், சம்மதமா? தாலி விஷயத்த அப்புறம் பாக்கலாம், முதல்ல பந்தயம் என்னன்னு சொல்லு. நல்லா கேட்டுக்கோ, பதில் சொல்லாட்டி ரெடியா தாலிய வச்சுக்கிட்டு இருப்ப, மரியாதையா கட்டணும். ஆமா. சும்மா தாலி தாலின்னு பயமுறுத்தாத, முதல்ல விஷயத்த சொல்லு. ஒரு வெளுக்கத சொல்றேன், பதில் சொல்ல பாக்கலாம். ஏற ஏற சுகமா இருக்கும், ஏறிச்சுன்னா எரிச்சலா இருக்கும், இறங்க இறங்க எதமா இருக்கும், இறங்குச்சுன்னா பயமா இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? யோ ஒன்னும் அவசரம் இல்ல, ரெண்டு நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு நிதானமா சரியான பதில் சொல்லு. இல்ல என் கத்துல தாலி கட்டினோம். ஆமா சொல்லிட்டேன். இல்ல அவ்வளவுதான், வேணும்னா உனக்காக விடுக்கத்தை இன்னொரு தடவை சொல்றேன் கேட்டுக்க. ஏற ஏற சுகமா இருக்கும், ஏறிச்சுன்னா எரிச்சலா இருக்கும், இறங்க இறங்க எதமா இருக்கும், இறங்குச்சுன்னா பயமா இருக்கும். நல்லா யோசிச்சு பதில சொல்லு, நான் வரேன். நல்லா யோசிவை. வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு, பூசாரி இல்லாம அம்மனி மட்டும் தனியா இருந்தா நல்லா தான் இருக்கும். நம்மளும் பல வருஷம் அம்மனிய ரூட் போடலாம்னா முடிய மாட்டேங்க, இது தனியா அந்த ரூட் போட்டு அமுத்திட வேண்டியதுதான். வா அம்மனி. ஐயனுங்க அவர் ஒரு வேலையா டவுனுக்கு போயிருக்காரு, சாயங்காலம் தான் வருவாரு. ஐயையா பூசாரிய பார்க்க சாயங்காலம் வரைக்கும் இருக்கணுமா என்ன? அப்பா வந்தது நீங்க வந்ததா சொல்றேன். அது கிடக்கட்டும் கண்ணே, ஐயனுக்கு என்ன வேலையா, மெதுவா வரட்டும். வெளியில வேற வெயில் கொளுத்துது கண்ணே, குடிக்கிறதுக்கு ஏதாவது குளுகுளு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் கண்ணே. இவளுக்காக இந்த ஆள் அலையறோம், குழந்தைய வேற பெத்துக்கிட்டேன், தொட்டில் ஆடுது பாரு, என்ன பொழப்போ, எப்படி மடக்கி தீர வேண்டியதுதான். குடு குடு, மோர் கொண்டு வந்து கொடுப்பேன்னு பார்த்தேன், தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறேன், பரவாயில்ல
தவிச்சு வாங்கி இதாவது கிடைக்குது சரி வந்த வேலையை பாப்போம் இந்த வலையில எல்லாரும் அம்மனியோட தான் அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல நேத்து அம்மனி கனவுல வந்து ஏங்க பூசாரிக்கு வீட்டை மட்டும் கொடுத்தீங்க நகையெல்லாம் சும்மா தானே கிடக்குது பூசாரோட பொண்ணு கழுத்தும் சும்மா தானே இருக்கு இந்த நகையெல்லாம் அவ கழுத்து தொங்கிட்டு இருந்தா என்னையே பார்த்தமே இருக்குன்னு அம்மனி சொன்னா நானும் யோசனை பண்ணி பார்த்து சரியும் பட்டுது இத வாங்கிக்க கண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல அந்த எண்ணத்தை இதோட மறந்துடுங்க மறக்கறதா என்னடா இப்படி சொல்லிட்ட நீ ஆளானல இருந்து பாத்துட்டு இருக்க நீ இத ஆகப்படவே மாட்டேன்ற நீ என்ன வெச்சிட்ட உனக்கு தான் என்ன பெருமை அந்த மாதிரி பெருமை இல்ல எனக்கு தேவ இல்ல நீங்க போலாம் யாருமே இல்ல ஒண்ணு என்ன இந்தவரை நான் உன்னை எதனாச்சு பண்ணிட்டேனோயே உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது கண்ணே மரியாதையா வெளியில போடுங்க இல்ல சத்தம் போட்டு ஊரே கூட்டிடுவேன் அத பத்தி கவலை இல்ல கண்ணே நீ கத்துனா உனக்கு தான் கேவலமாயிடும் எங்க அப்பா உங்க மேல வெச்சிருக்கிற மரியாதைக்காக சொல்றேன் மானம் கெடறதுக்கு முன்னாடி வெளிய போங்க போறே மானம் கெட்டு போயிடும் பயந்துட்டு போல உங்க அப்பாக்காக போறேன் நீ சத்தம் போட்டு ஊரே கூட்டினா நீ மானம் கெட்டவனு இந்த ஊரையே சொல்ல வைக்க என்னால முடியும் பறக்க பறக்க பார்க்காத குழந்தையாட்டு நீ சொல்றத நான் எதையும் தப்பா எடுத்துக்கல கண்ணே நான் சொன்ன விஷயத்தை யோசனை பண்ணி பாரு இந்த நகையெல்லாம் உனக்கு தான்